السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا ومرشدنا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن تأرشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده ورضا نفسه سبحان الله وبحمده إذن تأرشه سبحان الله وبحمده مداد كلماته اللهم صل على محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أشرك البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سرور يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على يا ربي صلي وسلم الحمد لله الحمد لله على كل حال الصلاة والسلام على رسول الله والصحابة رضوان الله رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم فقد قال الله تعالى في كلامه القديم وفي فرقان العظيم وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك ولا تبغ الفساد في الارض ان الله لا يحب المفسدين وقال النبي صلى الله عليه واله وصحبه وسلم
أما بعد، وروي لاحق عن تفسير أبي جعفر حفصة رضي الله عنه أنه قال إذا نزل الفرقان على محمد رسول الله صلى الله عليه وآله وسلم أدخل فيه بركة من كل الكتب وهو التوراة والإنجيل والزبور والسحى والصحف وكل بركة المصحف وقع بسورة الحمد وكل بركة الفاتحة أدخله الله في بسم الله الرحمن الرحيم ومن قرا الإخلاص فكان إنما قرا كل كتاب أنزل الله تعالى على أنبياء أو كما قال அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, அல்லாஹுவின் ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் கடாட்சமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்போதும் நிகழட்டுமாக. நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவா பரக்கத்தை கொண்டு அகால மரணங்கள், ஹார்ட் அட்டாக், திடீரென்று நுழைந்து நம்மை தாக்கி மரணிக்க செய்கின்ற கொடூர சித்தத்தான நோய்கள், மானிட சமுதாயத்தின் இடையூறுகள், அரசாங்கத்தின் மற்ற உலகத்தார்களின் படைப்பினங்களின் தீங்குகள், ஜந்துக்கள் கீறி கிழிக்குகின்ற வஸ்துக்களின் கொடூர தாக்குதல்கள், எதிரிகளுடைய தொல்லைகள், இவை அனைத்தும் நம்மை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு போதுமானவனாக பொறுப்பேற்றவனாக இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அகால மரணங்கள், திடீரென்று வரக்கூடிய நோய்கள், ஆஸ்பத்திரியுடைய நிலைகள், வீண் செலவுகள், நம்முடைய குடும்பங்களிலே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள், ஒற்றுமையின்மை, இவை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மை கலற்றி எடுத்து பரிசுத்தவான்களாக அல்லாஹ் நிறைந்த நிரப்பமான ஹிதாயத் ஈமானோடு வாழ வைப்பானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு உலகிலும் கருணையும் கிருபையும் கடாட்சமும் அல்லாஹ் நிறைத்து வைத்திருக்கின்றான். அவைகளிலே ஒன்று நாம் எடுத்து அவைகளை புழங்குகின்ற பொழுது சிறந்ததாக, அருளுக்குரியதாக நமக்கு இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவைகளில் மிக நிரப்பமான ரஹமத்துக்கள், பரக்கத்துக்களை நிரப்பி நமக்கு சிறந்த அருளை அள்ளித்தருகின்றான். ஆனால் நாமும் அவைகளிலிருந்து பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இழந்தவர்களாக, இவ்வுலகம் கெதி என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு ஆயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது தில்கத்தாருல் ஆகிரா, மறுமை என்பது நஜ் அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அருள் வலா ஃபசாதா, பூமியின் மீது உயர்வையும் குழப்பத்தையும் தான் என்ற அகம்பாவத்தையும் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு
அதிலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களுக்குத்தான் மர்மையின் உயர்வு என்பது. வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன், மர்மையின் வாழ்வு என்பது முத்தகீனுங்களுக்கு மாத்திரம்தான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாயத்தை குறிப்பிட்டு விட்டான். அப்போ அல்லாஹ் நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு கருணையும் கிருபையும் நம்மை பின்தொடரக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அதனை எப்பொழுது பின்தொடரப் போகின்றோம்? ஒரு பொருள் கிடைக்கின்றது என்று சொன்னால் அந்த பொருள் கிடைப்பதற்கு நம்மை தேடி வராது, அதை தேடிதான் நாம் போக வேண்டும். நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நாம் அதனை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் தீய செயல்கள் தானாகவே நம்மை தேடி வரும், நம்மை குற்றத்தின் அளவிலே நாசமாக்கிவிட்டு நம்மை சீரழித்துவிடும். எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் எந்த காரியங்களை ஆரம்பித்தாலும், எத்தகைய நிலைகளை தொடங்குவதானாலும் அவனை நினைவு கூறும்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். இதற்கு முன் அவனிடத்தில் நாம் காவலும் தேட வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற காவலை தேடியதற்கு பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒத்தாசையை, உதவியை நாம் அவனிடத்தில் அணுக வேண்டும். அப்போ நாம் காவலை தேடி உதவியை தேடுகின்ற பொழுது வல்ல ரஹ்மான் நமக்கு தலக்கு தருவதற்கு மிக சமீபத்திலே காத்திருக்கின்றான். காரணம், லஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமிக்க சஹாபி அபி ஜாபர் ஹஃப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய விளக்க உரைகளோடு ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஃபஇதா நஸல் அல் ஃபுர்கான் அலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை என்னுயிர் தஹா சையிதுன் நுஜூம் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த பொழுது அது ஹலஃபிஹி பரக்கத்தன், அதிகமாக குர்ஆனில் பரக்கத்தை நிரப்பி வைத்திருக்கின்றான். ரஹ்மத் என்பது ரசூலுல்லா, பரக்கத் என்பது அல்லாஹ். பரக்கத் என்பது அல்லாஹ் கொடுத்தால் ரஹ்மத் என்னும் ரசூலுல்லா பங்கீடு செய்வார்கள். அல்லாஹு மௌத்தி வ அன காசிம், அல்லாஹ் தருகின்றான் நான் பங்கீடு செய்கின்றேன் என்று தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை ஒரு ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக எல்லா பரக்கத்தையும் இறக்கி வைத்திருக்கின்றான். மின் குல்லி குத்துபின், ஒவ்வொரு வேத கிரந்தம் தௌராத் இன்ஜீல் ஜபூர், இது அனைத்திலும் உள்ள அந்த பரக்கத்தை அல் ஹம்து என்ற அந்த ஹம்துடைய ஐந்து எழுத்துக்களிலே அல்லாஹ் அடக்கியிருக்கின்றார். வகுல்லு பரக்கத்தின், இந்த மேல் கூறப்பட்ட அனைத்து பரக்கத்தையும் அல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவிலே உள்ளடக்கி அந்த ஃபாத்திஹாவினுடைய முழு ரஹமத்துக்களையும் பரக்கத்துக்களையும் அது ஹலஹுல்லாஹு ஃபி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த பிஸ்மில்லாஹுவிலே நுழைத்து வைத்திருக்கின்றார். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பேர் யார் பாக்கியம் பாருங்கள். மூன்று வேத கிரந்தங்கள், குர்ஆனுடைய முழு தன்மைகள், ஹம்திலே இணைத்து அந்த ஹம்தை பிஸ்மியோடு அல்லாஹ் கோர்த்திருக்கின்றான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதே நேரத்தில் ஒருவன் ஒழுவோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஓதினால் அதே ஒரு தஸ்பீஹாக ஒரு 100 அல்லது 70 80 அவனுக்கு தேவைக்கு தக்கவாறு ஓதிக்கொண்டிருந்தால், வமன் கர அல் இஹ்லாஸ், தூய்மையோடு அவன் ஓதினால், ஃபகன்னமா கர குல்லு கிதாபின் அன் ஸல்லல்லாஹு அலா அன்பியாஹி,
முன்னால் கூறப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான் இவ்வேதங்களை ஓதிய நன்மை இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற மூணு வாக்கியத்திற்கு கிடைக்கின்றது. இந்த மூணும் சேர்ந்துதான் 19 ஹர்ஃபுகள். அல்லாஹ் இதை பற்றி கூறுகின்ற பொழுது அலைஹா திஸ் அத் அஷர்ன்ற நரகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வயஹ்ருஜு மின ஸுனூபி கயௌமின் வலதத்ஹு உம்முஹு, ஒரு மனிதன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற தூய்மையாக அவன் ஓதினால் அன்று பிறந்த பாலகனை போன்று குற்றம் மற்றவனாக அவன் ஆக்கப்படுகின்றான். அவனுடைய வாயிலிருந்து கலிமாக்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அதிகமாக வந்து மாநபியின் சலவாத்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் என்று மொழி ஆரம்பிக்கிறான். அபி ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்ததாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற பொழுது இக்ரவு ஃபீ குல்லி வக்தின் வசாஆ, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீங்கள் சும்மா இருக்கின்ற நேர காலங்களிலேயெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நீங்கள் ஓதிக்கொண்டால் அதிலே 19 ஹர்ஃபுகள் இருக்கின்றது. தூய்மையாக நீங்கள் ஓதினால் நரகத்தின் 19 விதமான கவலைகளை விட்டும் மனிதனை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இவனின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் துஆ பரக்கத்தை கொண்டு சபஈன உனாசின் ஃபைதுஹுலு ஃபில் ஜன்னா, 70 பேர் இவனை சுற்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவித்ததாக அபி ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் இந்த 19 ஹர்ஃபை ஓதினால் மால் ஒது ஒழுவோடு குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாக்கியத்தை ஓதினால் அல்லாஹு தஆலா பி அததி குல்லி ஹர்ஃபின் ஹசனா, ஒரு ஒரு ஹர்ஃபுக்கும் அல்லாஹ் நன்மை தர்றான். ஃபல் அஷரத்து ஃபில் ஹயாத்தி, 10 ரஹ்மத் இவ்வுலக வாழ்க்கையிலே தர்றான். ஃபி மமாத்தி, 9 மரணத்திற்கு பிறகு தருகின்றான். நல்லா கவனமாக கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஒழுவோடு ஒரு மனிதன் ஓதினால் 10 விதமான ரஹ்மத் உலகிலும் 10 விதமான ரஹ்மத் மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் தர்றான். அம்மல் ஹசனத்துல் அஷரா ஃபில் ஹயாத்தி, இவ்வுலகிலே தருகின்ற ரஹமத் யூஜதுல் பரக்கத்த, முதலில் அவனது வாழ்க்கையில் அனைத்து துறையிலேயுமே பரக்கத்தை கொண்டு வரும். இரண்டாவது தமத்தஃபி ரிஸ்கிஹி, ஒரே பாயிண்டில் ரிஸ்கில் பேரின்பத்தையும் பிரயோஜனத்தையும் ரஹ்மத்தையும் ராகத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் வைக்கும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வசானி, இரண்டாவது அக்கரம லஹு குல்லுகுல் மஹ்லூகாத், உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் அந்த மனிதனை கண்ணியம் செய்யும். வசாலிஸ், மூன்றாவது தாலா உமுருஹு ஃபீ திக்ரில்லாஹி தஆலா, இவனுடைய நினைவு நாவு அவனுடைய உடல் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு திக்ர் ஃபிக்ரிலேயே செலவாத்திலேயே இருக்கும். வர்ராபிஐ, நாலாவது லா யதுர்ரு ஃபீ மாலிஹி வ ஜஸதிஹி, இவனுடைய பொருளுக்கும் உடலுக்கும் தங்கடங்கள் ஏற்படாது. இது எவ்வளோ பெரிய பாக்கியம், கோடி கோடியாக மில்லியன் பொருள் வச்சிருந்து ஆஸ்பத்திரியில் செலவு செஞ்சாலும் நீக்க முடியாத நீங்காத ஒரு அருள் ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாக்கியத்திலே நாம் அதிகமாக ஓதிக்கொள்வதால் கிடைக்கின்றது. ஐந்தாவது லா யக்குலு லா லா
يكلو ساعة من طاعة الله وهو صلاة والصيام والصحابة وغيرها ورور وقتم في كل حين ورور وقتم அந்த மனிதன் தொழுகை நோன்பு தர்மம் நற்காரியங்களிலே ஈடுபடுவதிலிருந்து அவனுக்கு மனங்கள் திறந்திருக்கும். நல்லதை மாத்திரம் நாடுவான். வசாதிஸ் ஆறாவது யஸ்துக்குல்லாஹ லிசான ஹூஃபி ஹயாத்திஹி அவனுடைய வாழ்க்கையில் நாவில் உண்மையை தவிர எதுவும் வராது. ஃபலா யகூலு கவுலுல் கிஸ்பு பொய்யுரைக்க மாட்டான். வசூரு கோல் சொல்ல மாட்டான். வல் புகுத்தான் இட்டுக்கட்டுபவர்களோடு இணைய மாட்டான். வயன்ஜுமின் அதாபின் ஷதீதின் நீரான் கொடூர நரக நற்பின் தீங்கிலிருந்து அவனை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். வசாபிழ் ஏழாவது லா யக்ருபு இந்த குல்லில் முன்ஹியாத்தி வல் முஸ்கராத்தி ஹத்தா அஹ்லஸஹுல்லாஹு மின் சமானீன ஜில்தத்தம்மின நார். இந்த மனிதனுக்கு எத்தகைய நோவினைகளோ கபுரிலே நெருக்கடியோ சக்கராத்திலே வேதனைகளோ உயிர் பிரிந்த பிறகு வேதனைகளோ அவனுக்கு எத்தகைய நிலையும் அல்லாஹ் தரமாட்டான். வசாமின் எட்டாவது எத்திலு புஃபி குல்லி வக்தின் கசபுல் ஹலால் ஒரு ஒரு நொடியும் ஹலால் ஹராமை பெறுவான். அல்லாஹ்மின்னா நான் அவதூபிக்க மினல் ஜிபுனி வல் புகுல் அல்லாஹ்மின்னா நான் அவதூபிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வன அவதூபிக்க மினல் ஜிபுனி வல் புகுல் வமின் வலபதி தைனி வகரு ரிஜால் அல்லாஹ்மின்னா நவுதுபிக்க மின் ஷிகா ஷகாவத்தில் ஐஷ் அல்லாஹ்மின்னா நவுதுபிக்க மின் ஃபுஜாயத்தில் மவுத் அல்லாஹும் யஸ்ஸிர் வலா து அஸ்ஸிர் அலைனா ஃபி அஹ்வாலினா ஃபி ஐஷி குல்லிஹா அல்லாஹ்மின்னா நஸ்அலுல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃபா வல் ஹினா அல்லாஹும் அஹ்தினா ஃபி மன் ஹதைத் வாஃபினா ஃபி மன் ஆஃபைத் வத்தவல்லனா ஃபி மன் தவல்லைத் وبارك لنا فيما أعطيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت فلك الحمد حتى ترضى يا أرحم الراحمين اللهم طول حياتنا بالأعمال الصالحة اللهم إنا نعوذ بك من الحرام والشرك والبدعة والزور والبهتان والكذب اللهم إنا نعوذ بك من كل شر الآفات يا أرحم الراحمين ارحم علينا வத்தாசியாள் ஒம்போதாவது லா யஃபுத் அன்ஹு அஜ்ர தக்பீராத்தின் ஊலா இவனுக்கு முந்திய தக்பீரில் கொடுக்கப்படுகின்ற கூலி அது இவனை விட்டும் தப்பாது. ஆதா உல்லாஹு தாலா வலதன் சாலிஹா அவனுக்கு அதிகமாக நல்ல குழந்தைகள் இருக்கும். ஃபயுஅல்லிமுல் இல்ம ஃபஸ்தஃஃபிரூ லிவாலிதைஹி லா ஆஹிரி ஹயாத்திஹி அந்த குழந்தைகள் மரணகாலங்கள் வரை வாரிசாக அந்த மனிதனுக்கு பிஸ்மி சொல்லி பெற்ற அந்த மனிதனுக்கு அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்கும். இந்த பாயிண்ட்டை நாம் புரியணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குடும்ப உறவில் நாம் சொல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு நம்ம பிள்ளையை கட்டுப்படுறதில்லை. நாம் பிள்ளையை விரட்டி உடைய கொண்டு வித்துருவேன், உனையை வெட்டி போடுவேன், உன்னை கை காலை வெட்டி போடுவேன், உன்னை எங்கிட்டாவது கொண்டு விட்டுருவேன், அல்லது நீ வந்து ஏமத்தில் பிறந்தியே என்று சொல்வதெல்லாம் அது தவறான செய்தி. அந்த குழந்தைகளுக்கு முன்னோடியாக நாம் இல்லை. நாம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் பிஸ்மி சொல்லோமா? பெண்கள் இல்லங்களில் ஒரு கத்தி எடுக்கிறதா இருந்தாலும் பிஸ்மி, வெங்காயத்தை உரிக்கிறந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதை கழுவி நறுக்கி சால்னாவில் போடுறதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அதிகமாக ஓதக்கூடிய குடும்பங்களுக்கு மூன்று துன்பங்கள் வராது. ஒன்று, இவ்வுலக வாழ்க்கையில் கவலையே வராது, பிள்ளைகள் கட்டுப்பட்டு நடக்கும். இரண்டு, அந்த குழந்தைகள் சாலிகாக அது பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளும் சாலிகாக இருக்கும். மூன்று, இவன் மரண காலங்கள் வரை ரிசுக்கில் தர்திரியம் வராது, உடை உணவு வாழ்க்கை
அதனை மாற்றங்கள் வருகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் சீர்திருத்துவதற்காக என்று நாம் அதிகமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எந்திரிச்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உட்காந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நாம் சாவி எடுத்தாலும் பூட்டினாலும் எதுக்குமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் உச்சரித்து கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு நம்முடைய செயல்பாடுகளிலே எத்தனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருது, அதிலே ஒரு பிஸ்மில்லாவிற்கு தான் அல்லாஹ் இவ்வளோ பெரிய அந்தஸ்து தரா என்று சொன்னால் மற்ற இதர பிஸ்மிக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும். பத்தாவது அவதா அல்லாஹ் தஆலா வலதன் சாலிஹா, நல்ல கல்விமானை அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய் தந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மேல்கூறப்பட்ட வஸ்துக்கள், மேல்கூறப்பட்ட அத்தனை கருத்துக்கள் யாரிடத்தில் நீங்கள் கேட்டீர்களோ இல்லையோ, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் இனியாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை வாழ்க்கையிலே நாம் அதிகப்படியாக ஓதுகின்ற பொழுது நான்கு வேதங்கள், குர்ஆன் உள்பட நான்கு வேதங்கள் ஓதிய நன்மையும், அதிகப்படியான இப்போ கூறப்பட்ட பத்து விதமான நிழமத்துக்களும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் என்பதை உணர்ந்து நமது வாழ்க்கையிலே அதிகமாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஓணும். என்னங்க ஒரு தஸ்மி எடுங்க, நூறு தடவை பிஸ்மி ஓதுங்க, ஒழுவோட நூறு தடவை களிமா ஓதுங்க, செலவாத் ஓதுங்க, இதை ஒரு திக்ராவே நீங்கள் கொண்டு வாங்க. ஏண்டா அல்லாஹ்வுடைய பேர் தானே, பிஸ்மில்லா என்பது அல்லாஹ்வுடைய பேர், அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய பேர், அர் ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய பேர், மூன்று பேர் மூணுமே அல்லாஹ்வுடைய பேர். திக்ர் செய்வதன் மூலமாக இவ்வளோ பெரிய சின்ன விஷயத்தில் அல்லாஹ் இவ்வளோ பிரமாண்டமான நியமத்தை வச்சுருக்கான்னு சொன்னால் நம்மின் மீது எழுவது என்ன, 70 கோடி மில்லியன் பிர்லின் அவன் நம்மின் மீது வைத்த முகப்பத் நம்மை பாதுகாக்கிறான், அதை அடைய நாம் முயற்சிக்கணும். இரண்டாவதாக மரணத்திற்கு பிறகு 9 விஷயம், ஃபஅம்மா திஸ்அத்துன் ஃபில் மமாத்தி, மரணத்திற்கு பிறகு 9 விஷயங்கள் இவனுக்கு கிடைக்கும். அல் அவ்வல், முந்தியது, ஹவானுல்லாஹி தாலா மின் சித்தத்தி சக்கராத்தில் மவுத், சக்கராத்துடைய மவுத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கவலைகளிலிருந்து அல்லாஹ் அவனுக்கு ராகத்தை வழங்குகின்றான். வசானி, இரண்டாவது, எதுகுபு மால் ஈமான் பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், மாநபியின் வருகையோடு அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு கலிமா சொல்லி ஈமானோடு பிரகாசித்தவனாக மரணிக்கின்றான். அவனிடத்தில் ஷைத்தான் நெருங்க மாட்டான். இந்த நசை வஃபி லஹதி, இந்த சுவால் அவனுடைய உடம்பில் உயிரை கலட்டுகின்ற பொழுது ஷைத்தான் கண்ணு தெரியாமல் விரண்டோடி குண்டி அடி குண்டிக்கர்ணம் அடித்து ஓடிவிடுவான். மூன்றாவது, மௌத்துடைய நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வான். வர்ராபிஅ, நாலாவது, எஸ்ஹலு அலைஹில் மஸ்அலத்து முன்கர் வ நகீர், முன்கர் நகீருடைய கேள்வி, பூமியில் இருக்கா, உறக்கத்தில் இருக்கா, உணவில் இருக்கா, எதுலேயுமே இல்லை, மண்ணறையில்தான் இருக்குது. அந்த மன்னரையில் முன்கர் நக்கீருடைய இடத்தில் கொண்டு நம்மை ஒப்படைத்ததற்கு பிறகு அவருடைய கேள்வி மிக சுலோபமாக வாழைப்பழத்தோலை உரித்ததை விட மெலிசாக இருக்கும். வல் ஹாமிஸ், ஐந்தாவது, யூஸ் அவ் கபரகு மிசிலு துன்யா மர்றத்தை, உலகத்தை விட 2 மடங்கு என அதிகப்படியான மடங்குகள், இவ்வுலகம் பூமியை விட அதிகப்படியான மடங்குகள் இந்த மனிதனுக்கு கபூர் விசாலமாக ஆக்கப்படும். ஒரு குருடன் கேட்டான், ஒருத்தனை அடக்குனா சின்னதாக தானே இருக்குது கபரு, பெருசாக வரும்ன்றீங்களேண்டான், பலூன் ஊதுனா எப்படி வருது? இது அல்லாஹ்வுடைய பலூன் பூமி. ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹலக்கும், ஒரே உத்தரவு போடணும் அல்லாஹ், பூமியே என் நல்லடியார் அரங்கப்படுறார், மரணம் வருகின்றது, புழுப்பூச்சிக்கள் எல்லாம் வெளியேறிவிடுங்கள், ரஹ்மத்தை செய்யுங்கள்,
பூமி விரிவடையுங்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய சொல்லுக்கு மாறா வேணும். இதெல்லாம் கேட்கிறான்டா, இவனுடைய ஈமானின் தரம் எப்படி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். அல்லாஹ் நாடினால் பூமியவே அந்த அடக்கப்பட்ட கபரியை அவருக்கு சுவர்க்கமாக மாற்றி தரும் ஆற்றல் உடையவன். வஹதஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம் யுஹ்யி வயுமீது பியதில் ஹைர் இன்ன காலா குல்லி ஷைஇன் கதீர். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம், நீங்களும் கொள்ளுங்க. வசாதிஸ் ஆறாவது, ஜார கப்ரஹுக்குள்ள யோமின் ஃபிஸ் சபாஹி வல் மசாயி, காலை மாலை இவனுடைய கபரை சபூன அல்ஃப அல்ஃப மலக்கின் 70,000 அமரர்கள் காலையிலையும் மாலையிலையும் ஜியாரத்தை செய்ய வர்றாங்க. சுபஹானல்லாஹ். இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தரட்டுமாக. எக்துபூன லஹு ஹசனத்தன் இலா யௌமில் கியாமா, ஜியாரத்தை செய்துவிட்டு இந்த நல்லடியானுக்காக வேண்டி, எந்த நல்லடியான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத ஆரம்பித்தால் அந்த நல்லடியானுக்காக வேண்டி கியாமனால் வரை நன்மையை பதிகின்றார்கள். மரணித்த பிறகு எப்படி நன்மை வரும்? இதை சொல்லி வச்ச ரகசியம்தான். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லணுண்டா? வியாபாரத்தில் போடப்படுகின்ற பணம் எப்படி அதனுடைய தொடர்புகளிலே ரோலிங்கிலே அதிகமான லாபங்களை கொடுத்து நமக்கு அதிக உபரியான லாபத்தை தருகின்றதோ, ஹயாத்தில் செய்கின்ற அமல் மரணத்திற்கு பிறகு உபரியான நன்மை அல்லாஹுடைய ஏடிஎம்மின் மூலமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏழாவது, ஏஷுருல்லாஹு மா சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இவர்களை ஏற்பான். சாபிரீன் என்பது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் மினன் நபியின வ சித்திகின வ ஷுஹதாயி வ சாலிஹீன், இந்த சாலிஹீன்கள் சாபிரீன்களில் கட்டுப்பட்டவர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம், அல்லாஹ் இதை நம்ம அனைவருக்கும் தரட்டும். சாமீன். எட்டாவது, ஆதாஹுல்லாஹு கிதாப யமீனிஹி, வலதுபுறத்தில் பட்டோலை தருகின்றான். இதையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லோருக்கும் பேரம்பேத்தி தாயி தந்தை முழு உலக மக்களுக்கு தரட்டும். வத்தாசி. ஒன்பதாவது, எமுர் அல சிராத்தி கல் புராக்கில் ஹாத்திஃப், மின்வெட்டி கடப்பதை விட அதி விரைவில் சிராத்தல் முஸ்தத்தின் பாலத்தை கடக்கின்றான். என்ன அமல்ங்க? ஒரு நொடி கூட இல்லைங்க. பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம், பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம், பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம், அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம். சுபஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ், லாக் லாக் சுக்கூர். ஃபைதுஹுல்லாஹு மா நபியிஹி ஃபிஸ் ஸமாவாத்தி குப்ரா, மிக பிரமாண்டமான நபிமார்கள் நல்லோர்கள் சித்திக்கீன்கள் இருக்கும் ஸ்தலத்தில் அல்லாஹ் இவர்களை நுழைவிக்க செய்து மகிழ்விக்குகின்றான். யாழ்லா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ மறதியாளர்களாக இவ்வுலக வாழ்க்கையில் நாங்கள் இருந்துவிட்டோம். எங்களை உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. உனது கிருபை காட்சத்தால் எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து அதிகப்படியாக ஈமானில் நம்பிக்கையுடன் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இனியாவது எங்கள் வாழ்க்கையிலே ஓதி இனிய வாழ்க்கை தொடர இம்மை சக்கராத் மரணம் கபுர் மஹ்ஷர் ஷஃபாஅத்தில் குபரா நல்லரத்துல் இல்லா வரசூலிஹி இந்த இடங்களிலே எங்களுக்கு நீ அதிகப்படியான உபரியான ரஹமத்தை இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கண்கொள்ளாம் காட்சி கொண்ட இந்த பூங்காவில் நீ அமைத்து தருவாயாக. எங்களுடைய தாய் தந்தை உற்றார் உறவினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லா அகமது அல் முஜித்தபா முகமது அல் முர்த்தலா சல்லல்லா அலி செல்லத்துடைய ஷஃபாத்தையும் நல்லர்களையும் துவாவையும் எங்களுக்கு நீ கிடைக்க செய்வாயாக. எங்களுக்கு எங்களுடைய பேரம்பேத்தியிருக்கும் பிள்ளை குட்டிகளும் வாரிசுக்கும் குயாம நாள் வரை
بسم الله الرحمن الرحيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم أعوذ بالله من شر الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم என்ற பாக்கியத்தை சொன்ன நல் சீதை விமக்களாக ஆக்கி வைப்பாயாக வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் وَعَتُونِي مِنَ الْمُسْلِمِينَ.